ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜ், ஒரு ஈஸியான மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க 70-80% தோக்கவே மாட்டாங்க. இதை நான் எழுதி கொடுக்குற கரெக்டாக இந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ரூல் பேஸ்டு ட்ரேடாக பண்ணிங்கன்னா தோக்கவே மாட்டீங்க. என்ன ரூல்? சிம்பிள், மூவிங் ஆவரேஜ் மேலே பார்த்துட்ருக்கா, ஒன்லி செல் ட்ரேட். மூவிங் ஆவரேஜ் கீழே பார்த்துட்ருக்கா, ஒன்லி பை ட்ரேட். மூவிங் ஆவரேஜ் படுத்துட்டு இருக்கிட்டு இருக்கா, நோ ட்ரேட். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளால் லாஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு சூப்பர் ஹீரோவை கூப்பிட்றோம். அவர் தான் நம்ம சூப்பர் ட்ரெண்ட். ஸோ பீரியட் வந்து 60, மல்டிப்ளையர் 1.2. ஸோ பீரியட் வந்து 60, மல்டிப்ளையர் 1.2. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் ரெடி. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது ஆரம்பிக்கலாமா ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு? ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங், 20 MA என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கணும். 20 MA மேலே பார்த்துட்ருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த சூப்பர் ட்ரெண்ட் பை கொடுக்குதோ அப்போ நீங்கள் அந்த கேண்டில் ஹைக் மேலே பை பண்ணி கேண்டில் லோவை SL-ஆக வச்சுக்கிறீங்க. ஸோ இன் திஸ் கேஸ் இதுக்கு மேலே பை பண்ணுறீங்க, இந்த கேண்டிலே லோ, இந்த கேண்டில் தான் ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலே உங்களுக்கு SL. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஏறிட்டு வந்து SL ஹிட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். அப்புறம் இந்த செல் எடுப்புமா எடுக்க மாட்டோம், ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் மேலே பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த செல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்போ ஃபேக் ட்ரேட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்க ஆரம்பிக்கிறீங்க. 20 MA வச்சதுனால வெறும் சூப்பர் ட்ரெண்ட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஒரு செல் ட்ரேட் எடுத்து மாட்டியிருப்பீங்க. ஸோ அடுத்தது சூப்பர் ட்ரெண்ட் இங்கே தான் பை கொடுக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு 5 பாயிண்ட் பஃபர் வச்சு நீங்கள் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேண்டில் ட்ரிகர் ஆகி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஜாக் பாட் ட்ரேட் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கும். இங்க செல் வருது, பட் 20 MA கிட்டே இருக்கு. ரிஸ்க் டேக்கர்ஸ்னா இங்க 20 MA டார்கெட் வச்சு எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இங்கேயும் 1:2 அச்சீவ் ஆயிருக்கும். இது 20 MA கிட்டேயே பை வருது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த செல் ட்ரேடும் பெருசாக எடுக்கலை, ஏன்னா ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் போயிடுச்சு, ப்ளஸ் இவ்வளோ தூரம் இறங்கிட்டு வந்த ட்ரேடுன்றனால இதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் டைமும் கிட்டத்தட்ட வந்துருச்சு, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தாங்க நம்ம சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணதும் இங்கே ஒரு கால் கொடுத்தோம், பியூட்டிஃபுல்லாக டார்கெட் ஹிட். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடில, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலை. பட் ஆக்சுவலி எடுத்துருக்கணும் இந்த கேண்டலுக்கு மேலேயாவது. கொஞ்சம் SL பெருசாக இருக்கும் அப்படின்னு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றனால இந்த இடத்துல எடுக்கலை. வேறஸ் இந்த இடத்துல என்ன எடுத்தேன், ஏன்னா இது ட்ரிகர் ஆகும்போது எனக்கு SL இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அதனால் இந்த இடத்துல தைரியமாக எடுத்துட்டேன். பட் இங்கே என்னால் அப்படி எடுக்க முடியல, ஏன்னா இந்த கேண்டலில் தான் நான் SL வச்சாக இருக்கணும். நீ எடுக்கிற இந்த முடிவு உன்னை எங்கே கொண்டு விடும் தெரியுமில்ல? காலம் மாறிக்கிட்டு இருக்கணாச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரேட் ரொம்ப நேரம் ட்ரிகர் ஆகலை, 5 பாயிண்ட்ஸ் பஃபரில் ட்ரிகர் ஆகாமல் திரும்பிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் இனிஷியேட் ஆகிருக்கும்,
எஸ்எல் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசு, பட் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 to 10 points ஈஸியாக கிராப் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு செல் ட்ரேட் ஈஸியாக உங்களுக்கு 40 points இங்கேயும் கொடுத்தது. ஸோ இப்படி சிம்பிளாக ஒரு 20 MA-வையும் ஒரு சூப்பர் ட்ரெண்டையும் வச்சு உங்களால் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியும். நேற்றும் எனக்கு ஒரு 1500, இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 1500 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. டிஎஸ்எல் போட்டு வச்சதுனால டிஎஸ்எல் ஹிட் ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அழகாக 20 மேலே பை வருது, மெதுவாக மெதுவாக மேலே போகுது, மறுபடியும் 20 மேலே பை வருது, மெதுவாக மெதுவாக மேலே போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் ட்ரேட். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் 20 MA பேஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.